வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்டி டிசைனர். நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சிங்லாம் கொடுத்து எப்படி நம்ம பார்க்கலாம், ஈஸியான ஒர்க்காக போடுற மாதிரி இருக்கணும், அதே டைமில் கொஞ்சம் லுக்காகவும் இருக்கணும். வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்கோன்னு. இந்த இதில் பார்த்திங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் ஒரு 4 லைன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பீட்ஸ் யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் அங்கே இங்கே திலகம் ஷேப் போட்டு கொடி மாதிரி வரைஞ்சிருக்கோம். வரைஞ்சிட்டு நம்ம ஒயிட் கலரில் குந்தன் ஸ்டோனு ஒரு 4 வச்சுருக்கோம், 5 வச்சுட்டு அதை சுற்றி நம்ம வந்து செயின் ஸ்டிச்சில் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சென்டரில் எந்த மாதிரினா நம்ம சில்வர் கலர்லேயே ஜரி த்ரெட் கொடுத்துருக்கோம் 2 லைனு. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டரில் செயின் ஸ்டோன் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், இது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. சாரீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலரு. ஸோ பிங்க் வர மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க நம்ம ஸ்லீவ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவில் 2 டைப் போட்டிருக்கு. இது ஃபஸ்ட் டைப்பு, அவங்களுக்கு வந்து சாரீயில் வந்து பிங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சாரீ வந்து பிங்க்குங்கிறதுனால நம்ம பிங்க் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். குட்டி குட்டி குந்தன் ஸ்டோன் வச்சு அதை சுற்றி நம்ம பால் செயின் வச்சுருக்கோம். சில்வர் கலரில் ஜமிக்கி ஒர்க் பண்ணியிருக்கோம். சாரீ கலரில் ஒரே ஸ்டெயிட் லைனாக போட்டு பண்ணியிருக்கோம். இது வந்து கர்வ் மாதிரி போயிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன கர்வ் மாதிரி போட்டிருக்கோம். சென்டரில் பெரிய திலகம்ல போட்டு செயின் ஸ்டோனு, அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோனு, ஜமிக்கி ஒர்க்கு, பால் செயின் வச்சுருக்கோம். அப்புறம் நெக்கோட ஃப்ரண்ட் லைனில் சேம் பேக்கில் வர்ற மாதிரியே நம்ம அதே டிசைன் தான் கொடுத்துருக்கோம். கொடி டிசைன் போட்டு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் சென்டரில் கொடுத்துருக்கோம். சேம் அதே மாதிரியே பால் செயின் செயின் ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறோம். இது கொஞ்சம் சிம்பிள் தான், ஈஸியான ஒர்க்கு தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவில் இன்னொரு டைப்பு ஒன்று இருக்குது, அந்த டைப்பையும் பார்த்துடலாம். இது ஸ்லீவில் வந்து இன்னொரு டைப்பு. கையில் வந்து இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு ஸ்லீவில் எந்த ஸ்லீவ் நல்லா இருக்குன்ட்டு நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.